உண்மையவா? உங்க அம்மா அண்ணனும் எப்ப வருவாங்க? சாமி பிள்ளை போயிருக்காருல, அவரு கூட்டிட்டு வந்துருவாரு. ஏன் கல்யாணம்? உங்க அண்ணனும் உன் மாதிரிதான் இருப்பாரா? என்ன அளவு அழகு கிடையாது, ஆனா என்ன விட அறிவுல கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்னு அப்பா சொல்லிருக்காரு. ஓஹோ, அதுதான் நல்லது. இல்லனா உங்க வீட்ல இருக்க மோஸ்காரங்களை சமாளிக்க முடியாதுப்பா. உங்க அப்பாவையும் சேர்த்துதான் சொல்றியா? சும்மா தமாஷை சொன்ன. நீ அம்மா, நீ பொண்ணு, சரி. இப்ப இந்த கல்யாணம்ன்றவளுக்கு நான் என்ன அண்ணன் பேரு? ராம. சரி, இது யாரு? அம்மா. அம்மா, நீ ஜாக்கிரதையா பாத்துக்கோ. எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், உங்களுக்கு தான் அடிக்கடி மறந்து வரும். அடிக்கடி இப்படிலாம் தொடக்கூடாது. புள்ள, அம்மா, ஆடாப்டான்னு கூப்பிடுவேன். இந்த தொடர வேலையெல்லாம் நீ வச்சுக்காத, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். யோ, என் பொண்டாட்டியாவா? அது சரிப்பா, நான் இல்ல, நான் சொல்றேன். நீ அபச்சார அபச்சார கல்யாணம் சிதம்பரனாரே. சின்ன முதலாளி. ஆமா. சின்ன முதலாளி, உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி கொண்டாந்துருக்க பாருங்க, அப்பாவையும் அண்ணனையும். மகனே, மகனே கல்யாணம், நான் தான்ப்பா உன்னை பெத்த அம்மா. வாடா ராஜா. சின்ன வயசுல உன்னை நான் பார்த்ததுப்பா, உன்னால ரொம்ப சின்னதா இருந்து கை குழந்தையா இருந்தேன்ப்பா. ஏன்ப்பா அப்பா பார்க்கும்போது என்னை பத்தி ஏதாவது கேட்டாரா? கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா நான் ஓடி வந்திருப்பேன். கடைசி நேரத்துல அவர் பார்க்க கொடுத்து வைக்காத. கல்யாணத்தோட அப்பா செத்து போயிட்டா சொன்னாபம். ஒரு வேட்டியே நடந்து போச்சு. இப்ப பாருங்க துட்டு. ரெண்டு பேரும் நல்லாவே நடிக்கிறாங்கல்ல. ஆமா ஆமா. அப்பா செத்து போயிட்டாரு, இந்த மாதிரி என்ன பண்ண முடியாது. ஆனா சாவரத்துக்கு முன்னாடி உண்மையை சொல்லிட்டு போனதுனாலதான் உங்க எல்லாம் பார்க்க முடிஞ்சது. இல்லன்னா அவங்க எல்லாம் பார்க்காம நானும் அப்பா மாதிரி வயசாகி செத்து போயிருப்பேன். தூக்கத்துல தூக்கத்துல எனக்கு தண்ணி வெளிய வரல, உள்ள இறங்குதியா? தாய்ப்புள்ள, எப்படி நம்ம செலக்ஷன் பிரமாதம். விவரம் எல்லாம் சொல்லிட்டியா? மூணு வேளை சோறு, தினம் ஒண்ணுக்கு 30 ரூபாய் சம்பளம். எங்க பிடிச்ச? தெருக்கூத்துல. அம்மாவும் மகனும் ஆயிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க, அங்க போய் பிடிச்சேன். அப்புறம் பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் புருஷன் கொண்டாட்டி. எந்த கிழந்தையா நமக்கு என்ன, அம்மாவும் மகனுமா ஆயிட்டு பண்ணுங்கடான்னு கூட்டிட்டு வந்துட்டேன். வெரி குட், வெரி குட். இந்த பையனும் அவங்க சொந்த அண்ணன் சொந்த அம்மா நம்பிட்டான். இனிமே நம்ம திட்ட சுரபமா நிறைவேறிடும். மேனேஜர், எப்படி தண்ணி குடிக்க போறான் பாரு. கிட்ட மேனேஜர், தம்பி கிட்ட 100,000 ரூபாய்க்கு செக் வாங்கினேன். அம்மா எதுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக சார்? யாராருக்கு என்ன சம்பளம் கொடுத்தேன்?
மில் தொழிலாளிகள் கொடுத்தேன், வேலை செய்யறவங்களுக்கு கொடுத்தேன், நானும் எடுத்துக்கிட்டேன். எவ்வளவு ஆச்சு? 37,000 சொச்சம். சொச்சம் என்ன கரெக்ட் சொல்லு? 37,798 சார். மீதி என்ன பண்ண? சேஃபில் இருக்கு சார். நான் மட்டும் இந்த வீட்டுல கணக்கு கேட்கறேன்னா என்ன ஆயிருக்கும்? ஏண்டா தம்பி, அந்த ஆளுதான் விவசாயம் இல்லாம 37,000 ரூபாய்க்கு ₹100,000 கேட்டா எதுக்கு என்னன்னு கேட்டு நீ கையெழுத்து போட வேண்டாமா? நான் கேட்டேன், அன்னைக்கே கேட்டேன், எதுக்கு நீ ஒண்ணுக்கு பக்கத்துல 5 சைபர் போட்டேன்னு? அதுதான் சம்பளம். 5 சைபரா? 5 சைபர் ஏயா கேட்ட? அது போட்டா தாங்க ₹100,000. ஏயா மேனேஜர், நம்ம நடத்துக்கே இப்படி துரோகம் பண்ணலாமா? இந்த மாதிரி ஒரு அப்பாய் பிள்ளை ஏமாத்தினே, நீ நரகத்துக்கு தான் போவேன். இப்ப மட்டும் இவர் வந்து கணக்கு கேட்கலன்னா என்ன ஆயிருக்கும்? குடும்ப விஷயம், இன்னிலிருந்து கணக்கு விளக்கெல்லாம் நான் தான் பார்க்க போறேன். நான் என்ன சொல்றனோ அதான் நீ செய்யணும். Tomorrow on our seat telephone, yes, all the kanakku kootal kaital perikkal on my table. Yes, sir. First I want to see the file. Yes, sir. And then only you want to see the file. Yes, sir. Appa, anna enga padichidhu ippadi velukudhu? Saidapatta Vannandurai Convent. அதா என் புள்ள நீலம் போடாம இந்த வேளை விளக்குது. அம்மா கண்ணு கண்ணு. சரிடா உடற நாய பேய. You get out of the seat. கலீல், யார கூப்பிடுறீங்க? உன்னதே கூப்பிட்டேன். இதன் பேர் பெருமாளுங்க. எனக்கு தெரியும் நீ காலிதனம் பண்ற, அதான் தான் காலில் கூப்பிட்டேன். என்ன கப்பல் ஓட்டுறியா, கார் ஓட்டுறியா? ஏங்க 50 லிட்டரா போடுறிய நீ? From tomorrow onwards all the estate calls I am the driving. You are dismissed. ஐயாவுக்கு லைசென்ஸ் இருக்குங்களா? All right, I am not driving, you are driving, you go. அம்மா, ஏண்டா தம்பி? இந்த எஸ்டேட்ல நான் ஒருத்த மட்டும் பொறுப்பா இல்லன்னா இந்த எஸ்டேட்டை எல்லாரும் துண்டு துண்டா திருநெல்வேலி அல்வா மாதிரி லவக்கு லவக்குன்னு தின்னுடுவாங்க. அம்மா என்னடா தம்பி, இப்ப நான் புரிஞ்சுட்டேன். இத்தனை நாள் ஒழிச்சு வச்சிட்டு இருந்த யார்த்தையும் சொல்லாம நீயே வச்சுக்க. என்னது? எனக்கு என்ன தெரியும், பாத்ரூம் சாவியில இருந்து பணப்பட்டி சாவி வரல இருக்கு, நீயே கவனிச்சுக்கோன்னு வாங்கி கேட்டா. வேண்டாம்மா. வாங்கடா ராஜா. சொல்லு. சரி அப்பா, என் மனசுல இருந்த கஷ்டம் எல்லாம் தீந்துது. இனிமே இந்த எஸ்டேட் கவலை எல்லாம் இல்லாம நான் குப்பு கூட வலியின் சடுக்கூட விளையாடுவேன். பத்துமா வாடி கண்ணு. All the money. Follow me.